ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்னா, 2019 வந்த ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்ல்கேட். ஐஎம்டிபி ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5.8 வந்திருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஹீரோ வந்து பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் இருக்காரு, ரொம்ப கடுப்பாயிட்டே இருக்கிற ஆளுங்க. இவர் வந்து இவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சண்டை வந்துடுது ஒரு தாத்தா கூட. அந்த தாத்தாவோட வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்க மாட்டார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து விடுற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோக்கும் தெரியாதுங்க, இவர் ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம ஹீரோ எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா துரத்த ஆரம்பிச்சிடறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஓடி ஒளிகிற மாதிரி ஆகி போயிருங்க. நம்ம தாத்தா வந்து விடுற மாதிரி தெரியலைங்க. அப்படியே போயிட்டுருக்குது கதை. இந்த மரண பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கே தாத்தா வந்து பார்த்திங்கன்னா மரண பயத்தை காமிச்சிருப்பார். அதிகமாக பேசாமல் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்ட்டுருக்கு. அந்த பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை தூக்கி முதுகில் வச்சுட்டு ஓடி வருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை வேன் இருக்கும். அதுலேருந்து ஒரு தாத்தா வந்து உன் செல்லு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த தாத்தாவை பார்த்தோன்னே எச்சா பதற ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தாத்தாவை வந்து எப்படியோ எஸ்ஐ ஓடி வந்துடலாம்னு சொல்லிட்டு சைக்கிளை வச்சு அழுதுட்டு வந்துடுவான். வந்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த வெள்ளை வேன் அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருந்த சைக்கிள் காரனை வந்து ஆப்போசிட்டில் வந்து இடிச்சிருவார். இடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா விட்டுட்டு போயிடுவாருன்னு பார்த்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா தவழ்ந்து போயிட்டுருக்கான். உடம்புல அடிபட்டிருக்கும், தவழ்ந்து போயிட்டுருப்பான். அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிடுவான். நம்ம தாத்தா என்ன பண்ணுவார்னா, ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குங்க, கேஸ் சிலிண்டர் ஆட்டம். அந்த சிலிண்டர் தூக்கி முதுகில் கட்டிட்டு அவனை வந்து அவன் முகத்தில் வந்து இந்த கேஸை அனுப்பி அவனை வந்து அப்போவே போட்டு தள்ளிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கம்பாங்கிற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டுருப்பாங்க. ஏதோ கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்டிக்குவார். அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோன்னு அதை வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட வண்டி போயிட்டுருக்கோம். அந்த வண்டி ஒரு பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு லிமிட்டவே கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. வண்டி பயங்கரமாக ஸ்பீடில் போகிறனால நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா ஒன்று பார்த்திங்கன்னா ஐட் பேடில் விளாண்டுருக்கும். அதோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா உன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாட்ட ஐபேடு பிடுங்க பார்க்கும். அப்போ ஒரு சண்டை வரும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு காருக்காரன் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் அடித்து ஹார்ன் அடித்து காமிச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வழி விடுவாங்க. வழி விட்டோன்னே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெனாவட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போவான். அப்போ நம்ம ஹீரோ சும்மா விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சிருவார். அப்படியே போயிட்டுருக்கோம். டக்குன்னு ரைட்டில் போயிட்டு இருந்தவன் சடனாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். சடனாக வந்து லெஃப்ட் கட் பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம காண்டாகிடுறாரு. அதுக்கப்புறம் வண்டி போயிட்டுருக்கவன அப்படியே நார்மல் ஆகுது. அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரோட்டவே பிளாக் பண்ணுற மாதிரி வண்டிக்கு போயிட்டுருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு ட்ரக் போயிட்டுருக்கு, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் போயிட்டுருக்கு, ஒயிட் கலர் கார். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கார்கிட்ட போய் வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளிங்க் பண்ணி ஹாரன் அடித்து காமிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் போயிட்டுருக்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேர் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் லிமிட்டில் தான் போயிட்டுருக்கான். அந்த ரோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறனால பிலோ 100 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவன் போயிட்டுருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் பண்ணி ஓவர் ட்ரக் அடிக்க பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கட் ட்ரக்கில் போயிட்டுருக்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேர் பண்ணல. நம்ம ஹீரோ எப்படியும் அதை வந்து வண்டி ஓவர் ட்ரக் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து 7A போயிருந்துருக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவன் வாட்டுக்கு 7A போகாமல் நம்ம ஹீரோ வந்து ஹீரோ விட்டு அவன் எப்படி காமிச்ச ஆட்டிடியூட் அதே மாதிரி இந்த ஆளுக்கிட்ட வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்கில் போயிட்டு முன்னாடி ட்ரக்கில் போயிட்டு இருக்க ஆளோட ஃபேஸை காமிப்பாங்க. வேறு யாரும் இல்லைங்க, ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் கொண்டாம் பார்த்தீங்களா தாத்தா, அந்த தாத்தாவே தாங்க. அதுக்கப்புறம் ஓவர் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் போர்டு வரும், அதில் வந்து 100 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து முறைப்பாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வரும், அது வேறு யாரும் இல்லைங்க, அது ஹீரோட அம்மா தான். ஏன்ப்பா உன்னமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனாவிட்டாக பண்ணிக்குவான் நம்ம ஹீரோ. வண்டி போயிட்டுருக்கும் போதில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் கிடைக்க போகிறாங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கலர் வண்டி நம்ம தாத்தாவோட வண்டி வருது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் தலையெல்லாம் வாரிட்டு வராரு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிகிட்ட வந்து தாத்தா வந்து பேசிட்டு இருப்பார், என்னன்னா உங்கள் அப்பா பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கோம். அதாவது ஹைவேஸில் 100 கிலோமீட்டர் தான் போகணும், ஆனால் உங்கள் அப்பா 140 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு பின்னாடி ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வரணும், ஆனால் அவங்க குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே வராரு. அவன் ஃபேமிலிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பேசிகிட்டு இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. டக்குன்னு வந்து யார்ரா நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு
நான் அந்த தாத்தா சொல்லுவார், நீ வந்து பண்ணது ரொம்ப தப்பு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட்டுருவேன், ஆனால் வந்து எங்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்காம விட்டுட்டீங்கன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போவே வான் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பா அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா கார்ல ஏற சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைகழுப்பு மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திட்டி விட்டு அவன் கார்லேயே ஏற வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உட்காந்தோன்னா அவன் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, இதை சொல்கிறதுக்காகத்தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ பண்ணி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை உட்காந்துருக்கோம்ல, அது ரெண்டும் முட்டைக்கண்ணு போட்டு அப்படி பார்த்துட்ருக்கோம், ஏமா சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ அந்த தாத்தா வந்து முன்னாடி சொல்லியிருப்பான், ஏன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போவே ஜங்க்ஸ் ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற நீ, நீ 30 வயசு உங்க குழந்தைக்கான பிறகு சுகர் பிபி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அட பவியில் குழந்தைய கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க பரவாயில்ல ஒன்றும் அதாகாது சாப்பிடுங்க அப்படின்னோடனே குழந்தைங்க வந்து டோர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஃபேமிலி கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அவர் எங்கெங்கே திரும்புகிறாரோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வண்டி திரும்புது அப்படிங்கிறது தெரியுது. வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேமிலிகிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்ல மாட்டாரு. அப்படியே போயிட்டு இருப்பதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எதுக்கும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற பாதையில் திருப்பி பார்ப்போம், வண்டி பின்னாடி திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அதே பாதையில் திரும்புவோம், அதுக்கப்புறம் ரைட்டு விடு இனி அவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்த ஆரம்பிச்சிடுவார். வண்டி அழுத்திட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் போட்டிருந்தது தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்காம சல்லுன்னு போயிடுவார். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆக பார்க்கும், இருந்தாலும் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கேட்பாங்க ஏன் காலையிலேருந்து ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துருக்க அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க ஐயோ இந்த ஆள் வர நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரா, நான் உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோன்னு சொல்லுவார் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் நான் போய் பேசிட்டு வரேன் அந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கார்கிட்ட போகிறான், கார்கிட்ட போய் அந்த கிளவன்ட்டை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே இதுன்னு உங்கள் அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் தெனாவட்டா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம தாத்தா சொல்லுவார் ஓ நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறியா, நானும் சொல்லுவேன் நீ 140 கிலோமீட்டருக்கு மேலே வந்தியில் அது நான் சொல்லுவேன் அப்படின்னோடனா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்லுவார் நீ 7 நீ வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொல்லிட்டு நீ வடுக்கு போயிட்டே இருந்தா நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே சாரிலாம் உன்ட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து டக்குன்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிருவார். முறுக்கியே கையில் இருக்கிற ஃபோனை வந்து பிடுங்கி வச்சிருவார். அப்போ நம்ம ஹீரோக்கும் தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கலப்பு வருது. அப்போ உள்ளே இருந்து தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி சண்டை போடும்போது உள்ளே ஃபுல்லாக இழுத்து காருக்குள்ளே ஃபுல்லாக இழுத்த உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்கிட்ட வந்துருவாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கால் மட்டும் தான் வெளியே ரெண்டு கால் மட்டும் குட்டையை நீட்டிட்டு இருக்கும். அந்த கார் ஃபேண்ட்டோட சேர்த்து பிடிச்சி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால டக்குன்னு கையோட வந்துடும். டக்குனு வந்து கீழே விழுவாங்க. பின்னாடி ஒரு கார் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து உயிர் தப்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கார்லேருந்து இறங்கி வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா என் சாவு இறக்கில நான் தான் உங்களுக்கு கிடச்சேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியில் ஏறி கிளம்பிடலாம். அப்புறம் ஹீரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க ஏங்க அந்த ஆள் கூட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆளை பார்த்து ஒரு மாதிரி இருக்கான், தயவு செஞ்சு போய் அவன்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டு மொபைல் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா சரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போன பிறகு போய் அவன்கிட்ட போய் சாரி கேட்பான். அதுக்கப்புறம் அந்த கிழமை சொல்லுவான் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கொடுத்துட்டேன், டைம் எல்லாம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் நீ மீறிட்ட, நீங்கள் கிராஸ் பண்ணிட்ட, நான் ஒன்று நீ என்னதான் சாரி சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவன் மன்னிப்பு கேட்டு விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்கிட்ட போயிடுறான். இவ இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்கிற அந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சிலிண்டர் வச்சு ஒருத்தன் கொண்டா பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரில் எடுத்து செட்டப்லாம் மாட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து எடுக்க போகும்போது டக்குன்னு அவங்க முகத்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வச்சு அடிச்சிடறான். அடிச்சோன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அளவு பறக்க ஓடுறாரு. ஓடி போய் டக்குன்னு போய் அவன் காரில் ஏறிட்டு எல்லா கதவும் முடுங்க எல்லா கதவும் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவன்ட்டை பேசிட்டு இருந்த செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து வண்டி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற பொண்ணோட அந்த சின்ன கதவு வந்து ஓப்பன் பண்ணனால அதுக்குள்ள பயப்பட்டு கேஸ் ஃபுல்லாக அடிச்சிடறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு வண்டி அழுத்திடுறாரு. அப்போ வந்து அந்த கேஸ்லேருந்து அந்த வால்வை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிரும். அந்த பிஞ்சு வால்வோடையே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணி மூச்செல்லாம் முடிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க மூச்சு முடிக்க முடியல அப்படிங்கிறனால டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு காட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. காட்டுக்குள்ளே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கால்வாயாட்டம் ஓடிட்டு இருக்கும். அந்த கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து தலையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருப்பாங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வண்டி கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கத்த ஆரம்பிச்சிரும். கத்த ஆரம்பிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே கிட்ட இருக்க அந்த அவங்க வண்டியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ன் அடிச்சு கூப்பிடணும்னா எல்லாரும் வந்து ஒட்டுக்க வந்து காரில் ஏறிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எடுக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் வந்து பார்த்தீங்கன்னா சகதியில் மாட்டிடும். அந்த சகதியிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துடும். கிட்ட வந்துட்டு அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் எடுத்து போட்டு அந்த கேனில் எடுத்து மாட்டிட்டு அப்படி வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை சீக்கிரம் சேர்த்துலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி தள்ள ஆரம்பிச்சிருவார். தள்ளிட்டே இருப்பார்.
தள்ளுன்னு டக்குனு வந்து பாத்தீங்கன்னா வண்டி சேத்துலேருந்து வெளியே வந்துடும். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த கிளம்பு வரதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வண்டியில ஏறி டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. தப்பிச்சு போறாங்கன்னு பார்த்தா போற வழியிலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடியே வண்டி ஓட்டிட்டு போகுது அந்த அம்மா. வண்டி கரெக்டாக ஓட்ட தெரியாத இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து 911 கால் பண்றாங்க. கால் பண்ணி வந்து கால் போயிட்டு இருக்குது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து வண்டி ஓட்ட தெரியாம டக்குன்னு ஸ்பீட் பிரேக்ல வந்து பட்டாருன்னு வந்து ஏத்திடுறாங்க. அப்ப ஏத்தன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கீழே தவறி விழுந்துருது. ஆறு மாறா வண்டியை போட்டு ஓட்டச்சு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு வல்ல வண்டி வந்த உடனே தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. எடுத்துறாங்க வண்டிய. அதுக்கப்புறம் அந்த கிளம்பு விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி நம்ம ஹீரோட போன் இருந்து பாத்தீங்களா அந்த போன் ஓபன் பண்ணி காண்டாக்ட் லிஸ்ட்ல எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஹீரோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல நோட் பண்ணி வச்சிருப்பான் போல. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பு வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்துருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் மொபைல் அவங்கள்ட்ட இருக்குது, என் மொபைல் அவன்கிட்ட தான் இருக்குது, என் மொபைல் வந்து ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் சொல்றாங்க இது ஒன்றும் அவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது, இது ஆதா கேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து கால் வரும். ஏமா உண்மமா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்க நடந்த பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லல. ஏன் அவங்க வந்து போறாங்க அவங்க அம்மாவை பார்க்க போறாங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலைமைக்கு இருப்பாரு, கடைசி தருவாயில இருக்காரு அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் ஒட்டுக்கா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சொல்லுவாங்க நீ இதுக்கு உங்களுக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம், உங்க வீடு வரைக்கும் வேணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து கூட்டிட்டு வேணா கொண்டு விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட ப்ரொடெக்ஷனோட வண்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளம்பு ஓட்டிட்டு வந்து ஒயிட் கலர் வேணாவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கிளம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிருவான். அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் நிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு யாருங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து யாருதுன்னு தெரியல, இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து இந்த அட்ரஸ் போட்டுருந்துச்சாதான் இங்க வந்திருந்தேன் அப்படின்னு கேட்டது இதுன்னு உங்க குழந்தைகளோட மொபைல் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க அம்மா வந்து ஆமா இது எங்க குழந்தையோட மொபைல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளம்பு இருக்கிற மொபைல வந்து வாங்க பார்க்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ இல்ல அவங்க கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோட இப்பதான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளவனோட காலை காமிப்பான். காலை காமிச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணணும் இங்க காலை ரொம்ப இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோட வாங்க உள்ள வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் கால் கழுவுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம பண்ற தப்பெல்லாம் நம்ம குழந்தைக்கு தானே பண்ணணும், குழந்தைக்கு தானே வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த குழந்தைங்க பண்ற தப்புக்கு வந்து பெத்தவங்க தானே சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசணும்னா நம்ம பாட்டி அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்துடும் ஓ டைப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நீ உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு பாட்டி வந்து இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிரும். கத்த ஆரம்பிச்சது பார்த்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா தாத்தா, அவர் வந்து பாத்தீங்கன்னா முடியாம இருக்கிறாரு இருந்தாலும் மனைவி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளியே வர பாப்பாங்க. வெளியே வர பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆளுனால முடியல டக்குன்னு அவர் வந்து கதவு கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துறாரு. விழுந்தோடனே ரெண்டு பேர்த்தையும் ஒரே ரூம்ல மூடிட்டு அங்க சொல்றாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பாடம் புகுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வராரு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட ப்ரொடெக்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து வருது வராங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஓகே அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் கேப் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு வண்டி கிளம்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோட ஃபேமிலி வராங்க. பேக் டோர் ஃப்ரண்ட் டோர் டோர் ஜன்னல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா மூடிட்டு ஏன் அந்த கிளம்பு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வராங்க உள்ள. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கேப் வழியா வந்து பாப்பாங்க. தாத்தாவை பாட்டியும் யாரோ கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அவங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கத்துறது தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வராரு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வரது பார்த்தோடனே இவன் கேன தூக்கிட்டு ஓடி வருவான். நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல எல்லாம் அந்த ஆசிட் அடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஜனல் வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுப்பாங்க. டக்குன்னு தொத்திடுவான். தொத்திட்டு உள்ள வந்து பார்த்தா முகமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொப்பளிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பையனோட முகம் இப்படி இருக்குது பார்த்துட்டு டக்குனு குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குளிப்பாட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுவாங்க. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய பெரிய கூட்டமா வந்து போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காமா அப்படியே வந்து ஹாப்பியா அப்படியே ஸ்ட்ரீட்ல வந்து நடந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வண்டி, அதாவது அந்த தாத்தாவோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக்வேர்ட்ல வரும். ஹீரோயின் வந்து வேலை கிளம்புவாங்க. அப்போ ஒரு புது கார் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொலைட்டா வந்து நல்லா பேசுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அப்போ டைம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிப்பாங்க ஸ்கூல் பெல்லு. அப்போ வந்து பாத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட படம் முடிஞ்சதுங்க. தேங்க்யூ.